நெடுந்தீவு கொலையாளி ரகுநாதன் எனும் நபர் இணையதளங்களில் குறிப்பிடப்படுவது போன்று கனடா நாட்டின் குடியுரிமை பெற்றவர் அல்ல. இவரது தகப்பனார் புங்குடுதீவு குறுகட்டுவானை சேர்ந்தவர். தாயார் குருநாகல் மாவட்டத்தினை சேர்ந்தவர். 1990 முன்பே இவர்கள் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்து சென்றுவிட்டனர். அங்கு வெள்ளை இன பெண்மணியை திருமணம் செய்திருந்த போதிலும் தகராறு காரணமாக குடும்பத்தினை பிரிந்து வாழ்ந்திருக்கின்றார். கொலை வழக்கு ஒன்றில் இவர் சம்பந்தப்படுத்தப்பட்ட பின்னர் 2018 ஆண்டளவில் நாடு கடத்தப்பட்டிருந்தார். இவரது தாயாரின் மரண இறுதி சடங்குகளில் புங்குடுதீவில் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை. நேற்று காலையிலே புங்குடுதீவு வந்து ஒன்றுமே நடவாதது போன்று சாதாரணமாக இருந்துள்ளார். பின்னர் 7:30 மணியளவில் புங்குடுதீவு பெருங்காட்டிலுள்ள ஒரு வீட்டில் இவர் தங்கி நிற்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட இளைஞர்கள் குழு அவ்வீட்டினை சுற்றி வளைத்ததோடு போலீசாரை அங்கு வரவழைத்துள்ளார்கள். உண்மையில் அந்த வீட்டின் உரிமையாளரும் முதியவர். நெடுந்தீவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக எதுவும் தெரிந்திருக்கவில்லை. அந்த வீட்டுக்காரர் இந்த ரகுநாதனுக்கு நெருங்கிய உறவினரும் அல்ல. அவரது நெருங்கிய உறவினர்கள் சகோதரர்களோடு இவர் பெரிதாக தொடர்பு வைத்துக் கொள்வதில்லை. கடந்த 4 ஆண்டுகளாக இவர் புங்குடுதீவிலும் இல்லை. இவரது நெருங்கிய உறவினர் ஸ்ரீ டெலோ எனும் அரசு ஆதரவு கட்சியின் முக்கிய தலைவர் ஆவார். அவருடனேயே கொழும்பிலும் பவனியாவிலும் வசித்து வந்ததாக இந்த நபர் இளைஞர்களிடம் நேற்று கூறியிருந்தார். கடந்த மாதமே இவர் புங்குடுதீவுக்கு வந்து சில நாட்கள் நின்றுவிட்டு நெடுந்தீவிலேயே படுகொலை சம்பவம் நடைபெற்ற தருணம் வரை தங்கியிருந்துள்ளார்.